ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சௌராஷ்டிரா காரங்க செய்கிற டிஷ். இது வந்து மோஸ்ட்லி அவங்க நிறையா செய்வாங்க. அரிசி மாவு மசாலா அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ அரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுட தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃப்பிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய தேங்காவை முத்தின தேங்காவாக ஒரு மூடி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, அரைப்பல் பூண்டு, காரத்துக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இதுக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள் வந்து தேங்காவும் கொத்தமல்லியும் தான். இதுக்கு வந்து நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி வந்து சிறுவாக கட் பண்ணி அது ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தவிர மிக்சியில் மற்ற எல்லாத்தையுமே அடித்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காவில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அடிச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ண உடனே கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அரிசி மாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கையில் தேய்ச்சிக்கோங்க. கையில் தேய்ச்சதுக்கு அப்புறமா நல்லா பாலாக உருண்டை பூச்சதுக்கு அப்புறமா நல்லா உள்ள ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா உள்ள நம்ம வந்து ஸ்டஃபிங்கை வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. அது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வந்து அரிசி மாவு நிறைய போட்டதுக்கப்புறமா ரொம்ப பொறுமையாக தரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மேலே அரிசி மாவு தூவி அப்புறம் தரட்டுங்க. மொத்தமாக தரட்டிடாதீங்க, நாலு நாளாக தரட்டி போட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மாவு எடுக்கும் போதே எல்லாமே பிச்சுக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியதுக்கு அப்புறமா ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அரிசி மாவு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. அவங்க வந்து இதை எடிமீன் சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும்.